ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி April 18 தென்றல் வந்து இணையத்தோடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வச்சே பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவன் ஒரு ரவுடி, இவன் என் பொண்ணுக்கு பாடி கட்டான் அப்படின்னு. அப்புறமா தருண் தனியாக கூட்டிகிட்டு போய் அபியை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அபி வந்து சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவனை எப்படி நான் போட முடியும் அப்படின்னு. இங்கே பாரு அபி, அன்றைக்கி நைட்டு நடந்ததை நான் வந்து போலீஸ்காரங்க கிட்டே கேட்டு விசாரித்தேன், அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு. இப்போதைக்கு இவர் தான் ஒரு நல்ல பாடி கட் நம்ம பொண்ணுக்கு அப்படின்னோடனே. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி உனக்கு யார் இவரை இவனை வந்து சஜஸ்ட் பண்ணது அப்படின்னோடனே, விஜய் மாட்டி விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி அந்த போலீஸ் தான் சொன்னார், அன்றைக்கி அவங்கள அடிச்சு போட்டதை வந்து காப்பாற்றினதே இவர் தானே, அதனால் இவரை வந்து சொன்னார்னோடனே அபி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ தருண் என்ன சொல்ல, நிப்பாட்டு, இவர் தான் நம்ம குழந்தைக்கு பாடி காட்டு, அவ்வளோந்தான் அப்படின்னோடனே, என்னவோ முடிவு பண்ணுங்கள் எங்கேயா கேட்குறீங்கன்னு சொல்லி அபி திட்டுறாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட பேசுனோடனே வச்சு பேச வர்றாரு. அப்போனே அபி வந்து பழையபடி நீ ஒரு அப்படி பொறுக்கி குளக்காரன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறமா உடனே வச்சு என்ன சொல்கிறோம், உங்கள் பொண்ணை பார்க்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் பழைய வாழ்க்கையெல்லாம் வச்சுட்டு இங்கே எதுவும் பண்ணலாம்னு நினைக்காதனோடனே, வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தைய கொண்ட கொலகாரி தானே நீ, அவளோட பழைய புருஷன்லாம் நான் முன்னாள் புருஷன்லாம் நான் யார்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே அபி முறைக்கிறாங்க, வச்சு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. இங்கே என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் வந்து வெச்சியை வந்து நீங்களே இருங்கனோடனே அபி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்புறம் பார்த்து சங்கரநாராயணன் வராரு. அப்போ வெச்சியும் சுடனும் உட்காந்து டிராயிங்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறமா விஜி தனியாக கூட்டிகிட்டு போய், இதுதான்ப்பா சிச்சுவேஷன், அவர் வந்து சுடர் அவரோட பொண்ணுன்னே சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் தான் உன் அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒருவேளை அவருக்கு தெரியலையா, ஆனால் போலீஸ் சொன்னதை நானே என் காதால் கேட்டேன்ப்பா, ஒருவேளை அபி அவள் வாயால் சொல்லணும்னு நினைக்கிறாரோ என்னவோ அப்படின்னு. அப்போ சங்கரநாராயணன் என்ன சொல்கிறானே, எது எப்படியோம்மா, இப்போ தான் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி வந்திருக்காங்க, விடு என்ன தான் அந்த கடவுள் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறமா அபிக்கிட்டே அவங்க அப்பா வந்து, நீ இப்போ தான் நல்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாரு. இப்போ அபி வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது, சுடரும் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபி கேட்குறாங்க, என்ன புதுசாக இங்கே சாப்பிட்டுட்டுருக்கா அப்படின்னோடனே வச்சு சொல்கிறாரு, இவங்க அம்மாலாம் கலெக்டர் படிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா, இவளை வந்து எதனாச்சும் செய்யணும்னு மொத்த குழந்தைங்க சாப்பாடுலேயும் பாயசம் கலந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால நான் தான் கொஞ்ச நாளைக்கு நம்மளே சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னோடனே அபி டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அபி போகும்போது சுடர் கேட்குறாரு, என்ன அபி ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்போவுமே எனக்கு ஒன்று தந்துட்டு போகலை, தந்துட்டு போனோடனே வச்சு அப்படியே பழசை நினச்சி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகுறாரு. அபியும் வச்சு திரும்பி பார்த்துட்டு போய் சுடருக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா அவங்க போன பிறகு தருண் வந்து, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தோட வாரிசே அவன் தான், அபி வந்து குழந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்ட பேசுகிறார். வச்சு சரிங்கிற மாதிரி தலையை தலையை ஆட்டிகிட்டே நிற்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்